ஓம் சாந்தி. 9/5/2015 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்தியமான சங்கமாகும். இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல, எப்படி? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை, உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றேன் என்றால் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக்குகின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். ஆகையினால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவராகின்றீர்கள். நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு சலாம் போடுகின்றேன். பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். பாபா நமஸ்காரம் என்று பதிலுரைப்பதும் கூட இல்லை. ஏனென்றால் பாபா நம்மை பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார், மற்றும் உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராக ஆகின்றார், உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை. குழந்தைகளை, பிரம்மாண்டம் மற்றும் உலகம் இரண்டிற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்றால் யார் பெரியவர்கள் சொல்லுங்கள்? குழந்தைகள்தான் பெரியவர்கள் அல்லவா? ஆகையினால் குழந்தைகள் பிறகு நமஸ்காரம் செய்கிறார்கள். பாபா, தாங்கள்தான் எங்களை பிரம்மாண்டம் பிறகு உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றீர்கள், ஆகையினால் தங்களுக்கு நமஸ்காரம். முஸ்லிம் மக்கள் கூட மாலைக்கும் சலாம், அதாவது நீங்கள் நலமாக விருப்பம், சலாம் மாலைக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த குஷி இருக்கிறது. யாருக்கும் நிச்சயம் இருக்கிறதோ, நிச்சயம் இல்லாமல் யாரும் இங்கே வரக்கூட முடியாது. யார் இங்கே வருகிறார்களோ அவர்கள் நாம் எந்த மனித குருவிடம் செல்லவில்லை என்று தெரிந்துள்ளார்கள். மனித தந்தையிடம், ஆசிரியரிடம் அல்லது மனித குருவிடம் செல்வதில்லை. நீங்கள் ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவிடம் வருகின்றீர்கள். அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர் ஒருவர்தான் இருக்கின்றார். இந்த அறிமுகம் யாருக்குமே இருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை யாரும் தெரிந்திருக்கவில்லை என்பது இருக்கிறது. தெரிந்திருக்காத காரணத்தினால் அவர்களை அநாதைகள் என்று சொல்லப்படுகிறது. யார் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்களோ அவர்கள் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகாரமானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர் வந்து தந்தை, ஆசிரியர், சத்குருவாகும் ஆகின்றார். கீதையில் கிருஷ்ணருடைய பெயர் புகழ் பெற்றிருக்கிறது. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய், அனைத்திலும் உத்தமத்திலும் உத்தமமானதாகும். கீதையேதான் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எந்த சாஸ்திரங்களானாலும் அவற்றை தாய் தந்தை என்று சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதை தாய் என்று பாடப்பட்டுள்ளது. பகவானுடைய கமல வாயிலிருந்து வந்த கீதை ஞானமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்றால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்படும் கீதை படைப்பவராகிவிட்டது. மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் அதனுடைய இலைகள், படைப்புகளாகும். படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப்படியே கிடைத்தாலும் அல்ப காலத்திற்கானதாக இருக்கும். மற்ற இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கின்றன, அவற்றை படிப்பதன் மூலம் அல்பகால சுகம் ஒரு பிறவிக்கு கிடைக்கின்றது. அதை மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். பலவிதமான எந்த படிப்பெல்லாம் இருக்கிறதோ அதை மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கிறார்கள். அல்பகால சுகம் கிடைத்தது, பிறகு அடுத்த பிறவியில்
வேறு படிப்பை படிக்க வேண்டும். இங்கே ஒரு நிராகார தந்தை தான் இருக்கின்றார். அவர் 21 பிறவைகளுக்கு ஆஸ்தியை கொடுக்கின்றார். எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. அவர்கள் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றிவிடுகிறார்கள். பாபா ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக, அதாவது மதிப்பு மிக்கவர்களாக மாற்றுகின்றார். இப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அல்லவா? சர்வவியாபி என்று சொல்வதின் மூலம் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கின்றார் என்றால் பிறகு அனைவருமே தந்தையாகிவிடுகின்றனர். எல்லோரும் தந்தையே தந்தை என்றால் பிறகு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? யாருடைய துக்கத்தை யார் நீக்குவது? பாபாவைதான் துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் என்று சொல்லப்படுகிறது. தந்தையே தந்தை என்பதற்கு இந்த அர்த்தமும் வருவதில்லை. இது ராவணராஜ்யம் என்பதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். இது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. ஆகையினால் சித்திரங்களில் கூட தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா புருஷோத்தமர்களாக மாற்ற வந்துள்ளார். வக்கீலுக்கு, டாக்டர் போன்றவர்களுக்கு படித்து அதன் மூலம் பதவியை அடைவதை போலாகும். இந்த படிப்பின் மூலம் நான் இன்னாராக ஆவேன் என்று புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் இங்கே சத்தியமானவருடைய சேர்க்கையில் அமர்ந்துள்ளீர்கள். இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். சத்தியமான தாமம் இரண்டாகும். ஒன்று சுகதாமம், மற்றொன்று சாந்தி தாமமாகும். இவை ஈஸ்வரனுடைய தாமமாகும். பாபா படைப்பவர் அல்லவா? யார் தந்தையின் மூலம் புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுடைய காரியம் சேவை செய்வதாகும். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் சிவனுடைய கோயிலுக்கு சென்று புரிய வையுங்கள். இவர் மீது பழம், பூ, வெண்ணெய், நெய், அரளிப்பூ, ரோஜா மலர் போன்றவைகளை ஏன் போடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். கிருஷ்ணருடைய கோயிலில் அரளிப்பூவை போடுவதில்லை. அங்கே மிகவும் வாசனை மிக்க மலர்களை கொண்டு செல்கிறார்கள். சிவனுக்கு முன்னால் அரளிப்பூவை போடுகிறார்கள் என்றால் ரோஜா மலரையும் போடுகிறார்கள். அர்த்தம் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். எந்த மனிதனும் புரிய வைப்பதில்லை. மற்றபடி முழு உலகத்திலும் மனிதர்கள் மனிதர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். உங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார். எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணனும் கூட பகவான் என்று அல்ல, அவர்களை தேவி தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா விஷ்ணு சங்கரை கூட தேவதைகள் என்றுதான் சொல்ல முடியும். பகவான் ஒருவரே ஆவார். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைவருமே ஹே பரம்பிதா பரமாத்மாவே என்று சொல்கிறார்கள். அவருடைய உண்மையிலும் உண்மையான பெயர் சிவன். மற்றும் குழந்தைகளாகிய நீங்கள் சாலிகிராமங்களாவீர்கள். பண்டிதர்கள் ருத்ரஞான யக்ஞம் உருவாக்குகிறார்கள் என்றால் சிவனுடைய பெரிய லிங்கத்தை உருவாக்குகிறார்கள். மற்றும் சாலிகிராமங்களை சிறியது சிறியதாக உருவாக்குகிறார்கள். ஆத்மாவைதான் சாலிகிராமங்கள் என்று சொல்லப்படுகிறது. சிவனை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்களாவோம். சகோதரத்துவம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? தந்தையினுடைய குழந்தைகளாகிய நாம் சகோதர சகோதரர்களாவோம். பிறகு எப்படி சகோதர சகோதரிகளானோம்? பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகளாவர். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். ஆகையினால்தான் பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லப்படுகிறோம். நல்லது, பிரம்மாவை உருவாக்கியது யார்? பகவானாவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்கள் அனைவரும் படைப்புகளாவர்.
சூட்சும வதனமும் படைப்பாக ஆகிவிட்டது. பிரம்மாவின் கமல வாயிலிருந்து குழந்தைகளாக நீங்கள் வந்துள்ளீர்கள். பிராமன் பிராமணிகள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவளியினர், தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிரஜாபிதா பிரம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குவார்? கண்டிப்பாக தத்தெடுப்பார். எப்படி குருவின் சிஷ்யர்கள் தத்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களை சிஷ்யர்கள் என்று சொல்வார்கள். எனவே பிரஜாபிதா பிரம்மா முழு உலகத்தின் தந்தையாகிவிட்டார். அவரை தாத்தாவிற்கு தாத்தா என்று சொல்லப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இங்குதான் வேண்டுமல்லவா? சூட்சுமவத்தனத்திலும் கூட பிரம்மா இருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்று பெயர் பாடப்பட்டுள்ளது. ஆனால் சூட்சுமவத்தனத்தில் பிரஜைகள் இருப்பதில்லை. பிரஜாபிதா பிரம்மா யார் போன்ற அனைத்தையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். அந்த பிராமணர்களும் கூட தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். பிரம்மா எங்கு இருக்கிறார்? இவர் அமர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவர்கள் இருந்துவிட்டு சென்றுள்ளார் என்று சொல்வார்கள். அவர்கள் தங்களை பூஜாரி பிராமணர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் இப்போது நடைமுறையில் இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாகிவிட்டீர்கள். பிரம்மாவை ஷிவ் பாபா தத்தெடுத்துள்ளார். நான் இந்த வயதான உடலில் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். மனிதர்களை தேவதைகளாக்குவது என்பது இந்த மனிதனுடைய காரியமும் இல்லை, பாபாவை தான் படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. சிவஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது என்பதை பாரதவாசிகள் தெரிந்துள்ளார்கள். சிவன் தந்தையாவார். தேவி தேவதைகளுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தை படைப்பவரே பரம் ஆத்மா ஆவார். அவரைதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் ஆத்மா தூய்மையடைகிறது. பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. இந்த சமயத்தில் கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள். சத்யுகத்தில் சதோ பிரதானமானவர்களாக இருந்தார்கள். இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. 2500 ஆண்டுகள் தேவதைகளுடைய ராஜ்யம் நடந்தது. அவர்களுடைய குழந்தைகள் கூட ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயணன் 1, 2 என்று நடந்து வருகிறதல்லவா? மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் எதுவும் தெரிவதில்லை. இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு மனிதன் கூட தூய்மையாக இருக்கவே முடியாது. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அனைவரும் அழைக்கிறார்கள். எனவே தூய்மையற்ற உலகமாக ஆகிறதல்லவா? இதைத்தான் கலியுக நரகம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகத்தை சொர்க்கம் என்றும் தூய்மையான உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. பிறகு எப்படி தூய்மையற்றவர்களாக ஆனார்கள் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாரதத்தில் தங்களுடைய 84 பிறவிகளையும் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள். குறைந்தபட்சம் 1 பிறவியாகும். பாரதத்தை அழிவற்ற கண்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இங்கேதான் ஷிவ் பாபாவின் அவதாரம் நடக்கிறது. பாரத கண்டம் ஒருபோதும் விநாசமாக முடியாது. மற்றபடி இருக்கின்ற அனைத்து கண்டங்களும் விநாசமாகிவிடும். இந்த சமயத்தில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்துவிட்டது. யாருமே தங்களை தேவதைகள் என்று சொல்வதில்லை. ஏனென்றால் தேவதைகள் சதோப்பிரதான தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இப்போது அனைவரும் தூய்மையற்ற பூசாரிகளாக ஆகிவிட்டார்கள். இதையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். இது சங்கமயுகமாகும். கலியுகத்திலிருந்து சத்யுகமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான யுகமாகும். கலியுகத்தில் தூய்மையற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள்.
சத்யுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருக்கிறார்கள். ஆகையினால் இதனை புருஷோத்தம சங்கமயம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது பாபா வந்து தூய்மற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக புருஷோத்தமர்களாக ஆவதற்காகும். ஆத்மாக்களாகிய நாம் நிர்வாண தாமத்தில் இருக்கிறோம் என்பதை கூட மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. அங்கிருந்து நடிப்பை நடிக்க வருகின்றோம். இந்த நாடகத்தின் ஆயுள் 5000 நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நடிக்கின்றோம். இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நடிகர்களாவார்கள். இந்த நாடகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, ஒருபோதும் நிற்காது. முதல் முதலில் இந்த நாடகத்தில் நடிப்பை நடிக்க தேவி தேவதைகள் வருகிறார்கள். பிறகு திரேதாவில் க்ஷத்திரியர்கள் வருகிறார்கள். இந்த நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இது முட்கள் நிறைந்த காடாகும். மனிதர்கள் அனைவரும் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வருகிறது. சத்யுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். ஆதி சனாதன சூரிய வம்ச தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்போது மாற வேண்டும். மனித உலகத்திலிருந்து பிறகு தேவதைகளின் உலகமாக ஆகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் இப்போது தங்களை தேவி தேவதைகள் என்று சொல்வதில்லை. தங்களுடைய தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். இந்த பாரதவாசிகள் மட்டும்தான் தங்களுடைய தர்மத்தை மறந்துவிட்டார்கள். ஹிந்துஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஹிந்து தர்மம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த நாடகத்தின் ஆயுள் 5000 நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நடிக்கின்றோம். இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நடிகர்கள் ஆவார்கள். இந்த நாடகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, ஒருபோதும் நிற்காது. முதல் முதலில் இந்த நாடகத்தில் நடிப்பை நடிக்க தேவி தேவதைகள் வருகிறார்கள். பிறகு திரைத்தாவில் க்ஷத்திரியர்கள் வருகிறார்கள். இந்த நாடகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது முட்கள் நிறைந்த காடாகும். மனிதர்கள் அனைவரும் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் வருகிறது. கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். ஆதி சனாதன சூரிய வம்ச தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்போது மாற வேண்டும். மனித உலகத்திலிருந்து பிறகு தேவதைகளின் உலகமாக ஆகும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் இப்போது தங்களை தேவி தேவதைகள் என்று சொல்வதில்லை. தங்களுடைய தர்மத்தையே மறந்துவிட்டார்கள். இந்த பாரதவாசிகள் மட்டும்தான் தங்களுடைய தர்மத்தை மறந்துவிட்டார்கள். ஹிந்துஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்து தர்மம் என்று சொல்லிவிடுகிறார்கள். தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள். இவர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் தங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. தேவதைகளின் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை பாவிகள், கீழானவர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள்தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள்தான் பூஜாரியாக தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஹம்சோ என்பதின் அர்த்தத்தையும் புரிய வைத்துள்ளார். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்லிவிடுகிறார்கள். இது பொய்யான அர்த்தமாகும். பொய்யான உடல், பொய்யான மாயை. சத்யுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். பாபா சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிறகு பொய்யான கண்டத்தை ராவணன் உருவாக்குகின்றான். ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன என்பதையும் பாபா வந்து புரிய வைக்கின்றார். இதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகின்றார், ஆத்மாவாகிய நீங்கள் புள்ளியாக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகியுள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நான் வக்கீலாக இருக்கின்றேன், இன்னாராக இருக்கின்றேன் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். மற்றபடி ஆத்மாவை யாரும் தெரிந்திருக்கவில்லை.
பாபாதான் வந்து அறிமுகத்தை அளிக்கின்றார். உங்களுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு அழிவற்றதாக பதிவாகியுள்ளது. அது ஒருபோதும் அழியவே முடியாது. இதே பாரதம்தான் மலர்களின் தோட்டமாக இருந்தது. சுகமே சுகம்தான் இருந்தது. இப்போது துக்கமோ துக்கமாகும். இந்த ஞானத்தை பாபா கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பாபாவின் மூலம் புதிய புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். அனைத்திலும் புதிய விஷயம், நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாவதற்கான படிப்பை எந்த மனிதனும் படிப்பிப்பதில்லை, பகவான் படிப்பிக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த பகவானை சர்வ வியாபி என்று சொல்வது என்பது திட்டுவது போலாகும். இப்போது பாபா புரிய வைக்கின்றார், நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுக்கு பிறகு வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன், ராவணன் நரகமாக்குகின்றான். இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார். அழுக்கு துணிகளை துவைத்தார். இதுபோன்று புகழும் கூட இருக்கிறது. அங்கே விகாரம் இருப்பதில்லை. அந்த உலகமே சம்பூர்ண நிர்விகார உலகமாகும். இப்போது விகார உலகமாக இருக்கிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். நம்மை ராவணன் தூய்மையற்றவனாக ஆக்கிவிட்டான். ஆனால் ராவணன் எப்போது வந்தான், என்னவாயிற்று போன்ற எதுவும் தெரியாது. ராவணன் எவ்வளவு ஏழ்மையானவர்களாக மாற்றிவிட்டான். பாரதம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. தங்கம் வைர வைடூரியங்களினால் ஆன மாளிகைகள் இருந்தன. எவ்வளவு செல்வம் இருந்தது. இப்போது என்ன நிலையில் இருக்கிறது? அதுவும் பாபாவை தவிர வேறு யாரும் கிரீடமணிந்தவர்களாக ஆக்க முடியாது. சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றார் என்று இப்போது நீங்கள் கூறுகின்றீர்கள். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் வானப்பிரஸ்திகளாவீர்கள். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் பஸ்மமாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. நாம் பிரம்மாவின் வாய் வம்சாவழி பிராமணர்களாவோம். சுயம் பகவான் நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை படிப்பிக்கின்றார். இந்த போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கமயுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். 2. இப்போது நம்முடைய வானப்பிரஸ்த நிலையாகும். மரணம் முன்னால் நிற்கிறது. திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் பஸ்மம் செய்ய வேண்டும். வரதானம் தீர்மானிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் நாடியை, அதாவது மனநிலையை கண்டறியக்கூடிய அல்லது ஆடாத நிலையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எப்போதும் வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த ஒரு லௌகீக அல்லது அலௌகீக காரியத்தில் வெற்றி அடைவதற்காக விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவாவது தங்களுடைய தொடர்பில் வருகிறது என்றால் முதலில் இவர்களுக்கு எந்த பொருள் அவசியமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாடியின் மூலம், அதாவது மனநிலையை கண்டறிந்து அவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களை திருப்தி செய்ய வேண்டும். மற்றும் தங்களுடைய கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீது தங்களுடைய ஆடாத நிலையின் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த இரண்டு சக்திகள்தான் சேவையின் களத்தில் வெற்றி மூர்த்தியாக மாற்றிவிடுகிறது.
ஸ்லோகன் சர்வசக்திமானை துணையாக்கிக் கொண்டீர்கள் என்றால் மாயை காகித புலியாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.